தடை செய்யப்பட்ட இறக்க குணமற்ற ஆப்பிரிக்க கெளுத்தி மீன் பண்ணைகளை முற்றிலும் அழிக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்ன காரணம் என்று விரிவாக பார்க்கலாம். ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்கள் கோழி, மாடு, ஆடு ஆகியவற்றின் இறைச்சி கழிவுகளே இவற்றிற்கு உணவாக வழங்கப்படுகிறது. இரும்பு போன்றவற்றையும் உண்கின்றன. எதுவும் கிடைக்காத பட்சத்தில் மீன்களையே உண்ணும் குணம் கொண்டவை. ஆக்சிஜன் குறைந்த அளவு கொண்ட இடங்கள், கழிவுநீர், சேறு, சகதி நிறைந்த இடங்களிலும் வளரக்கூடியவை. இப்படி இயல்புத்தன்மைக்கு எதிராகவும் மாமிசத்தை உட்கொண்டு வளரக்கூடியவை என்பதோடு மீன்கள் உற்பத்தி பாதிக்கப்படும் என்பதால் இவற்றை வளர்க்கவும் விற்பனை செய்யவும் அரசு தடை விதித்துள்ளது. ஆனால் தருமபுரி மாவட்டத்தில் மதிப்போன்பாளையம், பாலக்கோடு, காரிமங்கலம் உள்பட பல இடங்களில் 50-க்கும் மேற்பட்ட ஆப்பிரிக்க கெளுத்தி மீன் பண்ணைகள் செயல்படுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மாவட்டத்தில் பல இடங்களில் மீன் வளர்ப்பதாக சொல்லி இத்தகைய கெளுத்தி மீன்களை, மக்களுக்கு பாதகம் விளைக்கக்கூடிய மீன்களைத்தான் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அது உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். மக்களுக்கு, மக்களுடைய சுகாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் அரசும் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். மக்கள் மத்தியிலும் இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். தருமபுரியின் மதிக்கோன்பாளையத்தில் செயல்பட்ட 3 ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்கள் பண்ணையை மீன்வளத்துறை, வருவாய்த்துறையினர் அழித்தனர். ஆனால் மாவட்டத்தின் பல இடங்களில் செயல்படுவதால் பண்ணைகளை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்கின்றனர் பொதுமக்கள். மிகப்பெரிய அச்சுறுத்தலை உண்டாகக்கூடிய அந்த ஒரு மீன் தன்னுடைய இனத்தையையும் அதை அழித்து தன்னுடைய இனத்தையும் அதை அழித்து கொண்டு மீன் வகைகளையும் அழித்து கொண்டு சுற்றுப்புற சூழ்நிலையும் பாதிக்கப்படுது. இதனால் வந்து ஒட்டுமொத்தமாக மக்களுடைய சுகாதாரமும் பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது. ஆப்பிரிக்க கெளுத்தி மீன் 1 கிலோ ₹65 என குறைந்த விலையில் விற்பனை செய்வதால் மக்கள் ஆபத்தை உணராமல் வாங்கிச் செல்வது தெரிய வருகிறது. இந்த வகை மீன்களை சாப்பிட்டால் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்படுவதால் மக்கள் யாரும் இந்த வகை மீன்களை வாங்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விவேகானந்தன். ஆப்பிரிக்க கெளுத்தி மீன் பண்ணைகள் தொடர்ந்து செயல்படுவது எப்படி என்று பார்க்க இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக நமது செய்தியாளர் விவேகானந்தன் இணைந்திருக்கிறார். விவேகானந்தன், ஆப்பிரிக்க கெளுத்தி மீன் பண்ணைகளுக்கு அனுமதி இன்னும் வழங்கப்படுகிறதா? இன்னும் எப்படி அவை தொடர்ந்து செயல்படுகின்றன? பூங்குழலி, தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தருமபுரி, பாலக்கோடு, காரிமங்கலம் ஆகிய பகுதிகளில் 50-க்கும் மேற்பட்ட மீன் பண்ணைகள் செயல்பட்டு வருகிறது. இது முதலில் மீன்கள் வளர்க்கும் பண்ணைக்குட்டியாகவே அனுமதி வாங்குகிறார்கள். ஆனால் அதன் பிறகு மத்திய மாநில அரசுகள் தடை செய்யப்பட்டுள்ள இந்த ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்களை வளர்த்து வருகிறார்கள். இது நாளடைவில், முதலில் வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருந்து வந்தது, ஆனால் தற்பொழுது நாளடைவில் மக்களுக்கு தெரிய வந்து இதனையடுத்து மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் தெரிவித்துள்ளார்கள். தற்பொழுது நாம் நிற்கக்கூடிய பகுதி தருமபுரி, பழைய தருமபுரி அடுத்த பழைய தருமபுரி. பார்த்தோமென்றால் ஒரு இடங்களில் ஒரு பண்ணைகள் மட்டும் இருப்பதில்லை, சுமார் 10 பண்ணைகள் அளவிற்கு வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பண்ணைகள் அமைக்கப்படுகின்ற இடம் 6 குட்டை 6 தென்பண்ணையாறு, சிறு சிறு ஆறுகள் போன்ற பகுதிகளை ஒட்டி இந்த பண்ணைகள் செயல்பட்டு வருகிறது. நம்ம காட்சிகளை பார்க்கலாம். ஒரே இடத்தில் 3 பண்ணைகள் குறுகிய இடைவெளியிலே இருக்கிறது. இதன் பக்கத்தில் பார்த்தோம் என்றால் ஒரு சிறிய ஓடை செல்கிறது. இந்த பண்ணைக்கு தேவையான தண்ணீரை அந்த ஓடையில் இருந்து எடுத்துக்கொள்கிறார்கள். குறிப்பாக பண்ணையை பெரும்பாலான விவசாயிகள் யாரும் நடத்துவதில்லை. இதனை குத்தகைதாரர்கள் நிலத்தை மற்றும் குத்தையை எடுத்துக்கொண்டு பண்ணையை வைத்து இது போன்ற மீன்களை வளர்த்து வருகிறார்கள். மிக கொடுமையான இந்த ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல நன்னீரில் உள்ள உயிரினங்களையும் அழிக்கக்கூடியது. இதனுடைய தாக்கம் என்பது பெருமளவில் இருக்கிறது. ஆனால் இதை அறியாமல் கிராமத்தில் உள்ள மக்கள் குறைந்த விலையில் கிடைக்கிறது, அதே போல உயிருடன் கிடைக்கிறது என்பதற்காக இந்த மீன்களை அதிக அளவில் வாங்குகிறார்கள். தற்பொழுது இந்த பண்ணைகளை அழிப்பதற்காக
மீன்வளத்துறையினர் உள்ளிட்டார் வந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பண்ணைகளை அழிப்பதற்கான ஒரு பெரிய சவாலாக இவங்களுக்கு இருந்து வருகிறது. ஏனென்றால் இதில் உள்ள மீன்கள் ஒவ்வொன்றும் 10 கிலோ 15 கிலோ அளவிற்கு இருந்து வருகிறது. இதனை இந்த தண்ணியை வடிப்பதற்கும் அதே போல் இந்த மீன்களை வந்து அழிப்பதற்கும் உரிய வசதிகள் இல்லாமல் இவங்கள் தவித்து வருகிறார்கள். இந்த நாம் காட்சிகளை பார்க்கலாம். இங்களது அரசு அதிகாரிகள் அதாவது மீன்வளத்துறையினர் வருவாய்த்துறையினர் போன்றவர் இந்த பண்ணைக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மீன் கெளுத்தி மீனுடைய பாதிப்பு இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை இங்கு இருக்கின்ற சமூக ஆர்வலர்களுமே கேட்போம். சார், இந்த ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்கள் வளர்க்கப்படுவதற்கு மத்திய மாநில அரசுகள் தடை விதித்திருந்தாலும் தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் இந்த பண்ணைகள் அதிக அளவுக்கு செயல்பட்டு வருகிறது. இது பாதிப்பு என்ன என்பதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இந்த ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் என்று சொல்லப்படுகிற இந்த கெளுத்தி மீன்கள் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல் தமிழக அரசாலும் இந்திய அரசாலும் தடை செய்யப்பட்ட ஒரு மீன் வகை. மற்ற வெளி மாநிலங்களிலிருந்து இந்த மீன் குஞ்சுகளை வாங்கி வந்து இங்கு வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தாலுகாவில் உள்ள ஏரிகள், குளங்கள், குட்டைகளில் தனியாருக்கு சொந்தமான நிலங்களில் இந்த மீன்களை வந்து வளர்த்திட்டு வராங்க. இந்த மீனுடைய தாக்கம் என்பது மிக கொடூரமான அழிவுகளை மனிதர்களுக்கும் இன்னும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் சூழ்நிலைக்கும் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கக்கூடிய இந்த மீன் இனம். குறிப்பாக இந்த மீன் வந்து ஒரு நேரத்திற்கு கிட்டத்தட்ட 400,000 முட்டைகளை போட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய ஒரு இனம். இது வந்து நன்னீரில் மட்டுமல்லாமல் சாக்கடை போன்ற கழிவு நீர்களிலும் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இனம். இந்த மீன் தன்னுடைய உணவு தேவைக்காக நீரில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையும் சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் மற்ற அரிய வகை மீன்கள் நம்முடைய இந்த தருமபுரி மாவட்டத்திலுக்கே உரித்தான பல நல்ல மீன்கள் அந்த மீன்களையும் தின்னு தன்னுடைய குட்டிகளையும் மற்ற மீன்களுடைய அந்த முட்டைகளையும் கூட அது வந்து உண்டு வாழக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல, இது கொஞ்ச நாள் வந்து இது ஒரு குட்டையில் வாழும் அப்படின்னா இது ஒரு மீன் தப்பித்து இங்கு இருக்கக்கூடிய ராமக்கால் ஏரிக்கோ அல்லது இங்கு இருக்கக்கூடிய பக்கம் இருக்கக்கூடிய ஏரிகளுக்கோ குளங்களுக்கோ குட்டைகளுக்கோ ஆறுகளுக்கோ போனால் அங்கு இருக்கக்கூடிய இந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த மீன்களை எல்லாம் அழித்து அந்த ஏரிகளிலும் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் அழித்து வாழக்கூடியது ஒன்று. குறிப்பாக இந்த மீனை உட்கொள்ளுகிற மக்கள் குறைவான விலைக்கு இந்த மீன் கிடைக்குது அப்படின்றதுனால இந்த மீனை வாங்குறாங்க. ஆனால் இந்த மீனில் நிறைய மெர்குரி கண்டென்ட் அதிகமாக உள்ளது. குறிப்பாக ஈயம், அலுமினியம், இன்னும் இருக்கக்கூடிய மெட்டல் கண்டென்ட் அதிகமாக இருப்பதால் இந்த மீனை உட்கொள்ளுகிற பொழுது மனிதர்களுக்கு புற்றுநோய் மற்றும் தோல் சார்ந்த வியாதிகள் வரக்கூடியது இருக்கிறது என்பதை மருத்துவ நிபுணர்கள் ஏற்கனவே ஆராய்ந்து இது வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சட்டவிரோதமாக தருமபுரியில் இருக்கக்கூடிய பல விவசாய நிலங்களில் இங்கு நின்றுக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த வந்து சாதாரணமாக மூக்கு பிடித்து கொண்டு மட்டும்தான் இங்கே எங்களால் நிற்க முடியும். 5 நிமிஷம் கூட இங்கே எங்களால் நிற்க முடியல. அப்படி கொடூரமான நாத்தம் துர்நாற்றம் வீசக்கூடிய அளவில் இந்த குட்டைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கோழி கழிவுகள் இன்னும் கூடிய மிருகத்தினுடைய கழிவுகளை போட்டு தான் இது வளரும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மீனும் வந்து ஒரு 5 கிலோவிலிருந்து 10 கிலோ அளவுக்கு இருக்கு. பார்க்கவே வந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இந்த மீன் இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே மீன்வளத்துறையினர் வந்து பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் சொத்தம் இந்த பக்கத்தில் பக்கம் விவசாய நிலம் சுற்றி சுற்றி நிறைய குட்டைகள் இருக்கு. அதுவும் அந்த ஒவ்வொரு குட்டைக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய அளவில் தண்ணி இருக்கு. அதனால வந்து இந்த மீன்னால மிகப்பெரிய பாதிப்பு என்பது வரும். இதை வந்து முற்றிலுமாக அழிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இந்த ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்களை பொறுத்தவரை பல்வேறு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. தற்பொழுது இந்த மீன் பண்ணைகளில் உள்ள அந்த கெளுத்தி மீன்களை அழிப்பதற்காக மீன்வளத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து இந்த பண்ணைகளில் கிருமி நாசினியில் தெளித்து அது உயிரிழந்த பிறகே இதனை வந்து அழிப்பதற்கான முயற்சியை தற்பொழுது எடுத்து வருகிறார்கள். மேலும் இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த கெளுத்தி மீன்கள் வளர்ப்பவர்களுக்கு ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பண்ணைகளுக்காக இருக்கின்ற இடங்களில் வருவாய்த்துறை சார்பில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வோம். அதே போல் இந்த பண்ணைகளுக்கு தேவையான தண்ணீரை சட்டவிரோதமாக ஓடைகளில் இருந்தோ ஆறுகளில் இருந்தோ எடுப்பதற்கு
செய்வதற்கு அவர்கள் மீது காவல்துறை மூலம் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்குமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. விவேகானந்தன்.